இந்த மண்ணில் வாழ்கிற இந்த பூகோள அமைப்பு தெரிந்து கடலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களினுடைய கருத்தை கேட்காமல் தன்னிச்சையாக அவர் விழுப்புரம் போல கட்டி வச்சதுனால இந்த சிக்கல். இதில் என்ன, தாமிரபரணி ஆற்றினுடைய முகத்துவாரமாக இது இருக்குது, அதனுடைய களிமுகம், அதனுடைய மண் வந்து இங்கே தான் வந்து சேருது. அந்த மண்ணை எடுத்து சரி செய்கிறதுக்கும் வேலை இல்லை. ரெண்டாவது, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 மீட்டர் இருக்குது, ஆனால் குறைஞ்சது 300 மீட்டர் அந்த களிமுகம் இருக்கணும். அப்போ தான் படகு மீன் பிடிக்கிற எந்திரங்களை வந்து உள்ளே வர முடியும். இப்போ இது என்னென்னா முதல்ல வாயளவுக்கு தான் இருக்குது, அதுக்குள்ளே வர்றது. இதையே இந்த தடுப்பு, இந்த அலை தடுப்பு சுவரை வந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய், இன்னும் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ளே கொண்டு போய், அதை இந்த களிமுகத்துக்குள்ளே படகு வர்றதுக்குள்ளே இடம் விட்டுட்டு அலை வந்து அடிக்காமல் அப்படி ஒரு வளைவாக பண்ணிட்டா அது அலையை தடுத்து நிறுத்திடும், உள்ளே வர்றதுக்கு எளிதாக இருக்குங்கிறாங்க. இது சாதாரணமாக இவர்களே வரைபடத்தை வச்சு காட்டுறாங்க, நம்ம ஆளுங்களே அது சிறந்த வரைபடத்தை வச்சுருக்காங்க. இந்த படத்தை வச்சுருந்தார் ஒருத்தர், அது வந்து அது எப்படி இவர்களுக்கு தெரியலை அப்படின்னு எனக்கு புரியல. இப்போ வந்து அண்மையில் இங்கே பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, இந்த படத்தை பாருங்க. அவர் சொல்றது என்னன்னா, இதுதான் இப்போ இந்த இடத்துல இருக்கிற களிமுகம். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இந்த அளவு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும், இது ரொம்ப சின்னதாக இருக்கு, இது வந்து 40 மீட்டர் தான் இருக்கு, இது குறைஞ்சது அவங்க கேட்கறது 300, அதிகபட்சமா 1 கிலோமீட்டர். இப்படி வந்து இந்த இது இப்படி போய் இந்த வளைஞ்சிருக்கு பாருங்க, இப்படி இருந்ததுன்னா இந்த அலையை இது தடுத்துரும், இதுக்குள்ள அழகாக படகு உள்ள வந்துடும், நம்ம மக்களுக்கு சேதம் இருக்காது. அப்ப நீங்க நில விவசாயத்தை எப்படி நாசம் பண்ணி முடிச்சிட்டீங்களோ, வேளாண் குடி மக்கள் சாகுறானோ, அப்படி கடல் விவசாயம், மானுட உணவு தையில 30 விழுக்காட்ட மீன் தான் நிறைவு செய்யுது. இப்ப இந்த மீனவனும் வெளியேறிட்டான கடலை விட்டு, பட்டினி நடந்து சாகுறது தவிர வழி கிடையாது. இப்போ அதனால அவன் வாழ்வு அவன் வாழ்க்கை தரம்னு நீ நினைக்காம, ஒட்டுமொத்த மானுட சமூகத்தின் வாழ்வாதாரமே இதை சார்ந்துதான் இருக்குது. அதில் கவனம் எடுக்கணும். நீங்கள் இப்போ 243 கோடி ஒதுக்கியிருக்குங்கிறீங்க, மத்திய அரசுக்கு திட்ட வரைவு தான் கொடுத்து, இவ்வளவு பிரச்சனைக்கு பிறகு திட்ட வரைவு தான் கொடுத்துருக்கோங்கிறாங்க. அவங்க எப்போ அந்த பணத்தை ஒதுக்கி எப்போ அந்த வேலை திட்டம் நடந்து அது விரைந்து செய்யணும், அது அரசு கவனம் எடுத்து செய்யணும். இதை இப்போ இது மத்திய அரசு எப்படி நிதி ஒதுக்கும், அதுவும் தமிழர்களுக்கு ஒன்றுனா எப்படி ஒதுக்கும், கன்னியாகுமரி மீனவனுக்குனா எப்படி ஒதுக்கும்னு தெரியும். உங்களுக்கு ஓகி போகல, நாங்கள் செத்து மிதக்கும் போது காப்பாற்ற வந்திருக்கலாம், ஆனால் இறந்த பிணத்தையாவது எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் மரியாதையோடு அடக்கம் செஞ்சுக்கிறேன்னு இந்த தாய்மார்கள் இங்கே இருந்த உறவுகள் கதறினதை நான் கூட நின்னேன். அதை கூட எடுத்து தரவர்களுக்கு மனசு வரலை, ஏன்னா வலிமை மிக்க கடற்படையை வச்சிருக்குது. நாட்டு மக்களை காப்பாற்றுறதுக்கோ அவங்க இறந்த பிறகு அந்த உடல் எடுத்து உரியவற்றை ஒப்படைக்கிறதுக்கும் அதுக்கு மனசு இல்லை. இந்த நிலையில் நமக்கு தொடர்ச்சியாக அவங்க ஒரு வாரத்துக்கு மேலே போராடி கவன ஈர்ப்பு போராட்டத்தை பண்ணி அறவழி போராட்டம் எல்லாம் செஞ்சிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அவர்கள் குரலுக்கு வலிச்சேர்க்கு வாய்ப்பாக இந்த மக்களோட உணர்வுக்கு மதிப்பளித்து நாங்களும் வந்து களத்தில் நிற்க வேண்டிய தேவைக்கு தள்ளப்பட்டோம். அதனால தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன். நாளைக்கு இது சார்ந்து அருமணல் ஒப்பந்தத்தை எதிர்த்து எங்களுடைய மலை வளத்தை பக்கத்தில் இருக்க வெளிங்கம் துறைமுகத்துக்கு, இப்போ துறைமுகம் தேவையில்லைன்னு கேரளாவில் இருக்க மார்க்சிஸ்ட் போராட்டிருக்காங்க வர்ற வழியில் நான் பார்க்குறேன். என் 3 மலையை முடிச்சு தள்ளிட்டீங்க, என்ன கொண்டு போயிட்டுருக்கிறீங்க, இதுக்கு கல் இல்லை இல்லைன்றீங்க. கேட்டால் நாங்கள் நாம் தமிழர் கட்சி போராடி தடுக்குது, இது கட்டுறதுக்கு கல் இல்லைன்றீங்க. அவனுக்கு 80 லட்சம் டன் கற்களை கொண்டு கொடுக்குறீங்க, அதையும் தான் அள்ளிட்டு போகாதையும் தடுக்கிறோம், ஆனால் அதுக்கு நிறுத்தலையே, இதுக்கு மட்டும் நிறுத்திக்கிறீங்க. அதனால் எங்கள் உயிரை எதான் நான் சொல்கிறேனே, மீனுக்கு இருக்கிற மதிப்பு கூட மீனவன் உயிருக்கு இல்லைங்கிறதான் இங்கே பெருந்துயரம். ஒரு கவிஞர் முத்து நிலவன் எழுதின மாதிரி, முன்னெல்லாம் மீனை பிடிச்சாங்க, இப்போ மீனவனையே பிடிச்சிட்டு போகிறாங்கங்கிற மாதிரி ஆயிடுச்சு எங்கள் நிலைமை. அது இது வந்து இந்த மக்களினுடைய மன வலியையும் வேதனையும் அவங்களுடைய காயந்தோய்ந்த குரலையும் அரசு கவனத்தில் எடுத்து இந்த அலை தடுப்பு சுவரை உரிய நேரத்தில் அமைத்து கொடுக்கணும், இந்த முகத்துவாரத்தை பெருசாக்கணும், செம்மி கிடக்கிற சேர்ந்து இருக்கிற மணலை அதை அள்ளுவதற்கு அவர் சொல்கிறார், ஏதோ கழிவறை அல்ற ஒரு எந்திரத்தை கொண்டாந்து நீச்சி வச்சுருக்குறாங்க, நம்ம மண் அல்றதுக்கு கொண்டாங்கடான்னா ஒரு வேளை வாங்கலாம் மண் வெட்டி எடுத்துகிட்டு போய் அள்ளிட்டு வரலான்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது தீவிரமாக கவனத்தில் எடுத்து அரசு இதுக்கு அக்கறை காட்டணுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அதை உங்கள் வாயிலாக அரசுக்கு, இந்த மீனவ சொந்தங்களின் வாயிலாகவும் நான் அதை அரசு கோரிக்கையாக வைக்கிறேன்.
கடந்த ஆட்சியிலையும் இந்த ஆட்சியிலையும் வந்து இது கோரிக்கையாக இருக்கிறதே தவிர நிரந்தர தீர்வு ஏற்படல, இதை நீங்க என்ன பார்வையில பாக்குறீங்க? ஐயா கருணாநிதி அடிக்கடி சொல்லுவார்ல, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லைன்னு. அதுதான் இங்க ஆளுதான் மாறுதே ஒழிய ஆட்சி முறை மாறல. இவர்களுக்கு இவர்களுக்கு வேலையே மக்களை எப்படியாவது ஏமாற்றி அதிகாரத்துக்கு வரணுங்கிறதான். ஒவ்வொரு முறையும் இதுக்கு உறுதிமொழி தான் கொடுத்துருக்காங்க, உறுதி கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்தாலும் செஞ்சு கொடுக்கணும்னு, ஆனால் செய்யறதில்லை. ஏன்னா வாக்கை வாங்கிட்டு வந்துட்டோம்ல, அப்போ அடுத்த ஐந்தாண்டு தேர்தல் வரும்போது அப்புறம் அப்போ பேசிக்கலாம். இப்போ அதுக்கு அதை அப்படி தானே ஒவ்வொரு பிரச்சனையும் கடத்தப்படுது. அதனால அது அதை மக்கள் தான் அது உணர்ந்து தெளியணும். இது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு முறையும் அதிகாரிகள் கமிஷன் நாங்க கொடுக்கணுமா அரசு கொடுக்கணுமா யாரு கொடுக்கறது சொல்லு, யாரு யாரு கொடுக்கறது சொல்லுங்க. எவ்வளவு வரலைன்னா நாங்க வசூலிச்சா தாரோம், அதுக்கு வேலை ஏதாவது செய்யுங்க. அதெல்லாம் நீங்க பாருங்க, இது இதெல்லாம் ஒரு நாட்டில் இந்த மாதிரி எந்த நாடாவது இருக்குமா பாருங்க. இதெல்லாம் ரொம்ப கொடுமை. இதெல்லாம் ஒரு மீனவன் செத்ததுக்கு ஒட்டுமொத்த நாடும் கொந்தளிக்குது. இதே குஜராத்தில் வந்து பாகிஸ்தான் இராணுவத்தால் ஒரு மீனவன் சுடப்பட்டான். குஜராத் மாநில அரசு கண்டன தீர்மானம் போடுது, நடவடிக்கை எடுக்கணுங்குது, பாராளுமன்றத்தில் போடுறாங்க. நாங்கள் இத்தனை பேர் செத்து விழுகிறோம், ஏற்று பார்க்க ஒரு நாதி இல்லை. அதனால தான் ரொம்ப நாங்கள் நிராகரிக்கப்பட்ட ஒரு இனத்தின் மக்களை இவர்களுக்கு தெரியுது. எங்கள் வாக்கு வேணும், வரி வேணும், ஆனால் எங்கள் உயிர் வேணான்னு நினைக்கிறதா ரொம்ப வேதனையாக இருக்குது. மண்ணின் அமைச்சராக இருக்கவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் இதே மீனவர்களோட சோழோடு சோழ போராட்டம் நடத்தினார். இப்போ அவர் அமைச்சர் பதவியில் இருந்து இதை பண்ணாதது நீங்கள் எந்த கருத்து? அதுதான் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு ஒரு கருத்தை பதிவு பண்ணுவது, அப்புறம் அதிகாரத்துக்கு வரும்போது அதே அதே நிலை நீட்டிக்கும் போது அவர்களுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுது. அது இப்போ என்ன பேசுவாங்க? ஒன்றும் பேச முடியாது. இப்போ அதிமுக அதை பேச முடியாது, ஏன்னா நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீங்கன்னு வரும். இப்போ இவங்க பேச முடியாது, ஏன்னா அது செய்யணும்னு நோக்கம் இருந்தால் தானே. அந்த நேரம் வாக்கை பறிப்பதற்காக பெறுவதற்காக சொல்லப்படுகிற வெற்று வாக்குறுதிகள் தான். அது முடிஞ்சிருச்சு, இனி தேவையில்லை. அடுத்த தேர்தல் வரும்போது இதே மாதிரி பேசுவாங்க. அப்போவாது எங்கள் மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு எச்சரிச்சுக்கணும். இல்லை மறுபடி பாவம் இந்த ஒரு வாட்டி நம்பி பார்ப்போம், இந்த வாட்டியாவது செய்வானான்னா சாக வேண்டியதுதான். எப்படியும் சாகிறதுன்னு முடிவெடுத்துட்ட பிறகு இவர்களுக்கு ஓட்டை போட்டு செத்து போவோமேனு சாக வேண்டியதுதான், வேறு வழி கிடையாது.